ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறது பெரும்பான்மையான மதங்களில் இருக்குது. ஆனால் கடவுளுக்கு என்ன காணிக்கை கொடுக்கணும், எப்படி காணிக்கை கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணுமா போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அப்படி கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அதையும் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே பதில் பார்த்திங்கன்னா, பைபிளில் இயேசு கிறிஸ்து சொல்வார், நீ வந்து காணிக்கையிட செல்வதற்கு முன்பு, அதாவது காணிக்கை பெட்டியில் காசு செலுத்துறதுக்கு முன்னாடி, உனக்கு ஒருவேளை மனம் நெருடலாக இருக்குது, ஒரு சகோதரனுக்கு உனக்கும் ஒரு மன நிம்மதி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்பவம் உனக்கு ஞாபகம் வருது அப்படின்னா, உடனடியாக அந்த காணிக்கை தொகையை காணிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் வச்சுட்டு நேராக அந்த சகோதரன்கிட்ட போய் சமாதானம் ஆகிட்டு வந்து பிறகு அந்த காணிக்கையை செலுத்து அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான ஆழமான அர்த்தம் இருக்குது. ஸோ காணிக்கை செலுத்துறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணமாக கருதப்படுது என்ன அப்படின்னா, நம்முடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் காணிக்கை செலுத்துவோம். அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட கோரிக்கை வைப்போம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நிறைவேறணும். ஏன் நிறைவேறணும்? அதை நிறைவேறினால்தான் என் மனம் சமாதானமாகும் அப்படிங்கிறதுனால தான். அது காசு வரக்கூடிய லாபம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம், உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவர் மீண்டும் உயிரோடு திரும்பணும், நோய் குணமாகணும் போன்ற எந்த கோரிக்கையாக வேணாலும் இருக்கும். இந்த கோரிக்கை நிறைவேறினால்தான் என் மனம் சமாதானமாகும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் மனதின் நிம்மதியை இழப்பதற்கு காரணமான அந்த சகோதரனோடு சமாதானம் செஞ்சுட்டு வந்து காணிக்கை போடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இங்கே என்னென்னா, உங்கள் சமாதானத்தை இழக்கக்கூடிய விஷயம் எதுவோ அதை சரி செஞ்சுட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். ஏன்னா காணிக்கை நீங்கள் போடுறதே சமாதானம் செய்கிறதுக்கு தான். ஸோ அதை சமாதானம் செய்யாமல் நீங்கள் காணிக்கை போடுறதுனால சமாதானம் உண்டாகாது. ஒரு விதத்தில் சொன்னால், நீங்கள் காணிக்கை போடுறதுனால எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிறத தான் சொல்கிறார். ஸோ ஒரு நபரோடு பிரச்சனை அப்படின்னா அவரோட போய் சமாதானம் செஞ்சுட்டு வரலாம். ஆனால் இந்த மாதிரி குழந்தை பிறக்கலை, மரணத்தோடு போராடிட்டு இருக்கிற ஒரு உயிரோடு வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை வந்து அதை எப்படி நம்ம சமாதானம் செய்கிறது, அது யாருக்கூடையும் பேசுகிற விஷயம் கிடையாது அப்படின்னு தோணலாம். குழந்தையே பிறக்கலை, குழந்தை பிறந்தால் தான் சமாதானம் ஆவேன் அப்படின்னும்போது என்ன பண்ணுறது? ஸோ அதற்கு தான் கீதாசாரம் சொல்லுது, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவுமே நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சமாதானத்தை இழக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயம் காரணமாக இருந்தாலும் இதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா மனம் சமாதானமாயிடும். ஏன்னா மனித நிம்மதி இழக்கிறதுக்கு முக்கியமான காரணமே எது நடக்குதோ அது அப்படி நடக்கக்கூடாது, வேறு மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் காரணமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து தனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது தனக்கு கிடைக்காமல் போகுது, குறிப்பாக இந்த சொத்து பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிம்மதி இழப்பாங்க. ஏன்னா இது நியாயமாக எனக்கு கிடைக்க வேண்டியது, ஒருத்தன் அந்நியாயமாக தட்டி பறிக்கிறானே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, உண்மையில் அமைதியை தேடி மனிதன் வெளியில் போகிறான், வெளியில் உள்ள விஷயத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் அவனுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, அவனே அமைதியின் சொரூபமானவன் தான். அவன் அப்படிங்கிறது ஆத்மாவை குறிக்குது. பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது நம்முடைய உயிர், அதுதான் நாம். நம்முடைய உயிர் கூட கிடையாது, நம்முடைய உடல் தான் சொல்ல முடியுமே தவிர உயிர் தான் நாம. உயிர் போட்டிருக்கிற சட்டை தான் இந்த உடம்பு. ஸோ உண்மையிலே அதோடைய உண்மையான குணமே குணாதிசயமே அமைதி தான். ஆனால் எப்போ அமைதி இழக்குதுன்னா, நான் ஆத்மான்றதை மறந்து வேறு எதெல்லாம் அது மேலே ஒட்டிக்குதோ அதெல்லாம் நான் நினைக்கும் பொழுது அமைதி இழக்குது. உதாரணத்துக்கு உடம்பு ஒட்டிக்குது, அந்த உடலோடு சேர்ந்து உடல் உணர்வுகள்லாம் ஒட்டுது. அடுத்தது அந்த உடல் எந்த குடும்பத்தில் பிறந்ததோ அது என்னோடய குடும்பம், என்னோடய அப்பா அம்மா, என்னுடைய கணவன் மனைவி, என்னுடைய குழந்தை, இப்படி போய் ஒட்டிக்குது. அந்த அப்பா அம்மா மூலமாக வந்த சொத்தெல்லாம் என்னுடைய இது, இப்படி போய் ஒட்டிக்குது. அடுத்தது அந்த உடலில் இருந்துக்கிட்டு அதுக்கு அந்த நேரம் வெளிப்படுற திறமையெல்லாம் என்னிதுன்னு ஒட்டிக்குது, அந்த திறமையினால் சம்பாதிச்சதெல்லாம் என்னிதுன்னு ஒட்டிக்குது. இது எல்லாம் ஏதோ ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் இழந்தே ஆகணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பீர்கள். ஒரு டைமில் மொத்தமாக இழந்துட்டு இந்த உடலையே விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்க வேண்டியிருக்கும். பைபிளில் பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து தன்னுடைய அத்தனையும் இழப்பான், மனைவி, குழந்தை, சொத்து, உடம்பெல்லாம் நோய் எல்லாமே வரும் அடுத்தடுத்து. ஸோ அப்போ வந்து அவனுடைய மனைவி சொல்வா, கடவுள் கடவுள்னு அழிஞ்சு எல்லாமே உங்ககிட்டருந்து பறிச்சிட்டாரு, இன்னுமா நீ கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், கடவுள் என்கிட்ட கேட்டுட்டா இத்தனையும் கொடுத்தார், அப்போ என்கிட்ட இந்த அபகரிக்கிறதுக்கு மட்டும் அவர் கேட்கணுமா என்ன? கொடுக்கும்போது கம்முன்னு இருந்தேன்னா எடுக்கும்பொழுது மட்டும் ஏன் பதறணும் அப்படின்னு கேட்பார். ஸோ அதே தான் கீதையிலும், எது ஒன்றுது, எதுவுமே ஒன்றுது கிடையாது, வேறு ஒருத்தந்து தற்காலிகமாக உன்னுடைய இதாக இருந்துச்சு, அந்த தற்காலிகமான நேரத்தையும் நிரந்தரம் நீ நினச்சி பிடிச்சிக்கிட்டு இப்போ போகும்போது துடிக்கிற, சமாதானத்தை இழந்து கதற அப்படின்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், நம்ம அமைதியை இழக்க வைக்கிற எந்த சம்பவமும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அமைதியை இழக்கிறீங்களே தவிர மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. நீங்கள் தவறுதலாக அது என்னுடைய இதுன்னு புரிச்சிக்கிறீங்க. ஸோ உங்களை விட்டு போகுது, உங்களுக்கு வலிக்குதுனாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அது சத்தியமாக உங்களுடையது கிடையாது, உங்களுடையதுன்னு நீங்கள் மாய வலையில் சிக்கியிருக்கிறீங்க, அவ்வளோதான். ஒரு குழந்தைக்கு வந்து குழந்தை பருவம் நிரந்தரம் கிடையாது, அடுத்தது கொஞ்சம் வளரும், அதுவுமே நிரந்தரம் கிடையாது, அடுத்தது இளைஞனாக மாறுவோம், அதுவுமே நிரந்தரம் கிடையாது, பிறகு வயோதிகம் வரும், அதுவும் நிரந்தரம் கிடையாது, பிறகு மரணம் வரும், அடுத்தது மீண்டும் ஒரு ஜனனம் வரும். இந்த எல்லா பருவத்திலுமே அதற்குரிய தனித்தன்மை இருக்குது, அதிலிருந்து உங்களால் ஆனந்தத்தை எடுக்க முடியும். எதோடவும் உங்களுடைய புத்தி ஒட்டாமல் இருந்தால், ஒட்டி இருக்கும்போது என்னாகும், குழந்தை பருவம் போகும்போது அந்த நேரத்தில் நம்ம தூய்மையாக இருக்கனால அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆனால் இளமை பருவத்தில் தான் நிறைய பற்று வந்து இது என்னது இது என்னதுன்னு பிடிச்சிக்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம விட்டு போகும்போது கதற ஆரம்பிக்கிறோம். ஆனால் நான் ஆத்மா, இப்போ ஒரு பருவத்தை அந்த ஆத்மா கடக்குது, அதற்குரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் நான் அந்த மாறக்கூடிய விஷயங்களில் மாறாத ஆத்மா, நான் மாறாத அமைதி என்னுடைய குணம் அப்படிங்கிறதுல நீங்கள் நிரந்தரமாக இருந்தீங்கன்னா, எப்படி ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, போகிற வழியில் நிறைய இடத்த கடக்குது, அந்த விஷயங்கள்லாம் உங்கள் மனதை மயக்கக்கூடாது, அது ஒரு சைட் சீன், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், உங்களுக்கு இலக்கு ஒன்று இருக்குது, அதை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் சுற்றி நடக்கிற நிகழ்வுகள்லாம் சைட் சீனாக பாருங்கள், அதில் உங்களுடைய புத்தி போய் ஒட்டிக்கக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ கரெக்டாக சொல்லணுன்னா, நம்முடைய உண்மையான குணம் அந்த அமைதியில் நிலைச்சிருக்கோம்னா, நீங்கள் உண்மையிலே யார், அந்த ஆத்மா தான் நான் அப்படிங்கிறது சதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ எதை இழக்கவும் தயாராக இருக்கணும், அமைதியை இழக்கக்கூடாது. அது மட்டும் இருந்தாலே நமக்கு எதுவுமே துக்கம் கொடுக்காது. ஏன்னா எதை நீங்கள் இழந்ததாக நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுடையது கிடையாது, அட்லீஸ்ட் அந்த நேரத்துக்கு பிறகாவது உங்களுடையது கிடையாது. ஏன்னா புண்ணிய கணக்கு மாற மாற உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் இழக்க தான் செய்வீங்க. புண்ணிய கணக்கு ஏற ஏற உங்களை தேடி நிறைய விஷயங்கள் வரதான் செய்யும், அதுவும் புண்ணிய கணக்கு குறையும் போது தானாகவே போயிடும். ஸோ புண்ணிய கணக்கினால் உங்களை தேடி வருவதை பிடிச்சி வைக்க முயற்சி பண்ணாதீங்க, அதற்கு பதில் புண்ணிய கணக்கை மட்டும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கணும், அப்போ தானாகவே உங்களை தேடி அனைத்தும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த புண்ணிய கணக்கை நிரப்புவதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம், ஆத்மா நான் உணர்ந்து, ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், ஸோ அவரை முடிந்த அளவு நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி மற்றவர்களையும் நினைவு செய்வதற்கு நாம் ஞாபகப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய புண்ணிய கணக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் புண்ணிய கணக்கை ஈஸியாக பல கோடி மடங்கு அதிகரிக்கிறதுக்கான ஒரே வழி. மற்றபடி தான புண்ணியம் பண்ணுறது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, அதுவும் புண்ணிய கணக்கு தான். ஆனால் அதை செய்வதற்கு உங்களுக்கு முன்னாடியே செல்வம் இருக்கணும், உடம்பு வலிமை இருக்கணும். மற்றபடி இந்த ஞானத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மற்றவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட ஒரு பைசா இருக்க தேவையில்லை. இன்னொன்று, இந்த ஞானத்தை தானம் செய்ய செய்ய உங்களுக்கு ஆனந்தமாக தான் இருக்கும். ஸோ இறைவனுடைய இந்த நேரடி ஞானம் எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் அதை பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி.